சத்தியதால் நம்பிக்கையின் வாக்குறுதியின் அடிப்படையாகிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கும் மட்டுமல்ல, அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களிடங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைமொழி எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வதுமாய் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையாகிறார். உன் வழிவளவினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூட்டு நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் வணக்கம் அருள்வாக்கு நன்றி.
ஆசீர்களை பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களிலே ஆன்மீக தாகமும் எங்களுடைய சிந்தனைகளிலே ஆரோக்கியமும் எங்களுடைய ஆசைகளிலே மேலான விருப்பங்களும் இருக்கின்ற இந்த புனிதமான வேளையில் புனித யோசேப்பினுடைய பரிந்துரைகள், வேண்டுதல்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்கும் வாழ்க்கையினுடைய வழிகாட்டிகளாக, வாழ்க்கையினுடைய ஒளி விளக்குகளாக, எங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு துணை நிற்கின்ற மாயக்கற்களாக அமைய நாங்கள் எல்லோரும் ஆசித்து இந்த புனிதர்களுடைய பெருமளாரை